हेलो फ्रेंड्स वेलकम टू टेस्टी कुकिंग किचन इनिक पातिंगना सूपरान अदरसम पन्नीरुकें उल्ल सॉफ्टाओं वेलिल नल्ला क्रिस्पियाओं इरुकों इदु वंदु सेयरुदु रोम्ब रोम्ब सुलभम अदरसम पन्ना एन्नैल पिरिंजिडुम नम्मलुक्कु वराधु अप्पडिनु यारुम नेनैक्क तेवैये इल्ल इदु वंदु बिगिनर्स कूड ईसिया सूपरा सेंजिरलाम अलवु मट्टुम नम्म फालो पण्णनुम अलवु करेक्टावुम பாகுபதம் வந்து கரெக்டா இருந்தாலே போதும் சூப்பரான அதிரசம் நமக்கு கிடைக்கும் இது வந்து வெளியில வாங்க வேண்டிய அவசியமே இல்ல இருக்கதுல ஈஸியா செய்யக்கூடிய ஒண்ணுதான் இந்த அதிரசம் இது வந்து ஈஸியா செஞ்சிரலாம் நான் சொல்ற அளவை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பாகுபதம் வந்து கரெக்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அதிரசம் நல்ல அழகான அதிரசமா உங்களுக்கு செய்ய வரும் நிறைய ஸ்வீட்ஸ் வந்து நம்ம சேனல்ல இனி வர வீடியோஸ்ல வரும் கண்டிப்பா நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் வந்து அடுத்தடுத்த போற ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இத வந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ நாம பார்க்கலாம் இப்போ நான் அதிரசம் பண்றதுக்கு பச்சை அரிசி 4 கப் 1 மணி நேரம் ஊற வச்சு வெச்சிருக்கேன் இது வந்து சாதாரண பச்சை அரிசி தான் நம்ம வந்து இத 1 மணி நேரம் ஊற வச்சா போதும் நிறைய நேரம் ஊற வைக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது இத வந்து நல்லா தண்ணி எல்லாம் இருத்திட்டு pan காத்து கீழ காய வைக்க போறேன் இப்போ நம்ம இதல ஒரு காட்டன் துணியை போட்டு நம்ம pan காத்து கீழ காய வச்சுக்க போறோம் இந்த அரிசியை ரொம்ப நேரம் காய கூடாது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் ரொம்ப வந்து அரிசி காய கூடாது இப்போ நம்ம இந்த அரிசியை இப்படி நம்ம போட்டு pan காத்து கீழ காய வெச்சுக்கலாம் இப்போ இத pan காத்து கீழ நம்ம காய வெச்சிரலாம் இப்போ இந்த அரிசி வந்து நல்லா pan காத்து கீழ காய வெச்சாச்சு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப காயல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கதா செய்யணும் இப்படி பாத்தீங்கன்னா லைட்டா அரிசி ஒட்டணும் பாருங்க கையில தண்ணி இல்ல ஈரம் படல கையில ஈரம் படல ஆனா அரிசி மட்டும் லைட்டா இப்படி ஒட்டணும் இதுதான் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம மிக்ஸில இத வந்து நல்லா அரைச்சுக்கலாம் நல்லா வந்து ஃபைனா அரைச்சுக்கணும் இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல நான் வந்து இந்த அரிசியை போட்டு நல்ல பவுடர் மாதிரி அரைச்சுக்க போறேன் இதல நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம பாதி பாதியா போட்டு அரைச்சுக்கலாம் நான் இந்த அளவுக்கு பாதி தான் போட்டு அரைக்கிறேன் இதல வந்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து போட்டு நீங்க அரைச்சுக்கலாம் உங்ககிட்ட பவுடர் இருந்தாலும் நீங்க ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா இந்த வந்து நம்ம இதோட சேர்த்து அரைச்சிரலாம் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம சலிச்சி தான் இந்த மாவை வந்து யூஸ் பண்ண போறோம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க அரிசிலே இந்த மாதிரி முழு ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சுக்கலாம் நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சாச்சு இத வந்து நம்ம சலிச்சி தான் யூஸ் பண்ணனும் எல்லா அரிசியும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சலிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி அரைச்சாச்சு ஆனா இத வந்து சலிக்கணும் சலிச்சிட்டு திரும்ப அந்த கொரகொரப்பான இருக்கிற மாவை வந்து திரும்ப மிக்ஸில போட்டு நம்ம எடுத்துட்டு நம்ம திரும்ப வந்து சலிச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இத சலிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சல்லடையில நம்ம சலிச்சி எடுத்துக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சலிச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையா தான் இருக்கும் அந்த ஈரத்தன்மையோட தான் நம்ம வந்து இந்த மாவு வந்து வெச்சிருக்கணும் ரொம்ப நேரம் வந்து காய விட கூடாது இப்போ நம்ம எல்லா மாவையும் அரைச்சி நம்ம வந்து சலிச்சி வெச்சாச்சு இத வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம போட்டு இந்த மாவை நல்லா அமுக்கி வைக்கணும் இந்த ஈரம் வந்து போக கூடாது லைட்டா அந்த மாவுல ஈரம் இருக்கும் இந்த ஈரம் வந்து போகாம இருக்கும்போது தான் நமக்கு வந்து பாகோட கலக்கும்போது நல்லா இருக்கும் மாவு அதனால நம்ம ஈரம் போகாம இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வெச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு இந்த மாதிரி நம்ம அமுக்கி வெச்சுக்கணும் அப்பதான் வந்து ஈரம் வந்து காயாம இருக்கும் ரொம்ப வந்து மாவு காஞ்சிர கூடாது இந்த மாதிரி அமுக்கி வெச்சுக்கோங்க
ஒரு மூடி போட்டு வெச்சிருங்க நம்ம பாகு காச்சி இதுக்கு அப்புறம் அந்த மாவு வந்து கலக்கணும் அதனால நம்ம இந்த மாவு வந்து இப்படியே ஒரு மூடி போட்டு வெச்சிரலாம் இப்போ இந்த அரிசி மாவு வந்து 4 கப்புக்கு அரிசி ஊற வச்சி அரைச்சி எடுத்தது இந்த 4 கப்பு அரிசிக்கு வந்து நம்ம வந்து 3 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கணும் எப்பவுமே கணக்கு வந்து 1 கிலோ அரிசினா 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும் இந்த கப் அளவுக்கு 4 கப் அரிசி போட்டேன் இதுல இந்த அளவுக்கு வந்து 3 கப் வெல்லம் இதுல இருக்கு இப்போ இதுல வந்து நீங்க 1 கப் எடுத்தீங்கனா 1 கப் அரிசி எடுத்தீங்கனா இப்போ 3/4 கப் வந்து நீங்க வெல்லம் எடுத்துக்கணும் இதான் கணக்கு இந்த கணக்கு தவறுச்சுனா உங்களுக்கு வந்து அதிரசம் வந்து சரியா வராது அதனால நீங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதான் அளவு இப்போ நாம இத மூடி போட்டு தனியா வச்சிரலாம் இப்போ இத வந்து நம்ம பாகு மாதிரி காச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வெல்லத்தை பாகு மாதிரி காச்சிக்க போறோம் இதல தண்ணி வந்து கொஞ்சமா ஊத்திக்கலாம் இந்த வெல்லம் மூழ்கற அளவுக்கு ஒரு அரை கப் தண்ணி ஊத்துனா போதும் ரொம்ப ஊத்த வேண்டிய தேவை இல்ல இப்போ இத நல்லா பாகு வர அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பதம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இத நல்லா வந்து நம்ம கொதிக்க விடலாம் இந்த வெல்லத்தை வந்து நல்லா இந்த தண்ணியில கரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துல பாகு மாதிரி காச்சிக்கலாம் ஏன்னா மண்ணு மாதிரி ஏதாவது இருந்துச்சுனா அந்த வடிகட்டும்போது எடுத்து வடிகட்டும்போது வந்துரும் இப்போ நான் இதல வந்து பெரிய பாத்திரத்துல இந்த சக்கரை பாகு வந்து நான் மாத்திக்க போறேன் இத நம்ம வடிகட்டி எடுத்துக்க போறோம் வேற பாத்திரத்துக்கு நான் மாத்திக்கிட்டேன் நல்லா பெரிய பாத்திரமா இருந்தா நல்லது இது தூசி மண் இந்த மாதிரி இருந்துச்சுனா வந்துரும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு வேற பாத்திரத்துல மாத்திக்கோங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருந்துனா உங்களுக்கு மாவு கிண்டறதுக்கு வசதியா இருக்கும் இப்போ இது வந்து இந்த பாகு வந்து எப்படி பதம் பார்க்கணும் அப்படினா கொஞ்சமா தண்ணியில நம்ம ஊத்தி பார்க்கணும் இது வந்து நல்லா கையில எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கையில எடுக்கிற மாதிரி வரணும் தண்ணில வந்து பிரிய கூடாது அதே மாதிரி ரொம்ப அழுத்தமா ரப்பர் மாதிரி ரொம்ப கல்லு மாதிரியும் ஆயிட கூடாது கல்லு மாதிரி இருந்துச்சுனா அந்த அதிரசம் வந்து ரொம்ப வந்து இறுகிடும் அதனால நான் வந்து உங்களுக்கு எப்படினு காட்டுறேன் இது இன்னும் நல்லா கொஞ்சம் நல்ல பாகு மாதிரி ஆகட்டும் ஊத்தி பார்க்கலாம் இப்போ கரெகட்டான ஸ்டேஜ்ல இருக்கு நம்ம ஆஃப் பண்ணிரலாம் இப்போ பாருங்க நம்மளால இந்த மாதிரி எடுக்க முடியுது கையில எடுத்துட்டு இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி நமக்கு வரணும் இதுதான் கரெகட்டான ஸ்டேஜ் ரொம்ப நேரம் வந்து இருந்துச்சுனா அது வந்து கல்லு மாதிரி ஆயிடும் ரொம்ப வந்து இறுகிடும் அதனால இப்படி போடும்போது அழகா இந்த மாதிரி விழணும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நாம வந்து ரொம்ப வந்து பால் மாதிரி கல்லு மாதிரி எடுக்க கூடாது இதான் வந்து கரெகட்டான ஸ்டேஜ் நாம வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு மாவு கலந்துக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாவு போட்டு நம்ம mix பண்ணிக்கலாம் எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் மாவு கலக்கும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பதம் வந்து பாகு பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துருங்க அதான் கரெக்டா இருக்கும் அப்பதான் வந்து அதிரசம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இல்லனா கல்லு மாதிரி ஆயிடும் சாப்பிரிறதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டு கலந்துக்கலாம் எல்லா மாவையும் நம்ம கொட்டியாச்சு இந்த வெள்ளபாகுக்கு கரெக்டா இருக்கு பாருங்க அந்த மாவு நம்ம நான் சொன்ன அளவு வந்து இது கலக்கும்போது உங்களுக்கு கரெகட்டான பதத்துக்கு வருது பாருங்க இதுதான் வந்து கரெகட்டான வந்து அளவு நீங்க இந்த அளவு ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் இதே அளவு தான் ஃபாலோ பண்ணுவாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க இன்னும் இருக்க இருக்க வந்து இந்த மாவு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துரும் அலகா நம்ம அதிரசம் தட்டி போற மாதிரி வந்துரும் நான் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி வைக்க போறேன் ஏன்னா அதே சூட்டோட இந்த மாவு வந்து இருக்க கூடாது அதனால இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம இத மாத்தி எடுத்துக்கலாம்
பாருங்க நல்ல அழுத்தம் ஆயிடுச்சு பாருங்க மாவு சூட்டோட நம்ம வந்து இந்த பாத்திரத்துல நம்ம வைக்க கூடாது அதனால இன்னொரு பாத்திரத்துல மாத்தி நம்ம இந்த மாவை வச்சிரணும் இப்போ இந்த மாவு வந்து காயாம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா நல்லன மேல தடவி வைக்கிறேன் இல்லனா மாவு வந்து ரொம்ப காஞ்சி போய்டும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாவு நேத்து ரெடி பண்ணது இது வந்து மறுநாள் வந்து இன்னைக்கு நைட் நான் வந்து இத செய்ய போறேன் பாருங்க இந்த மாதிரி மாவு நமக்கு கிடைச்சிரும் நல்ல மாவு நல்லா செட் ஆயிருக்கு இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி ஃபர்ஸ்ட் நாம எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தட்டி நம்ம எண்ணெயில போட்டுறலாம் இப்போ நான் வந்து இது பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்னு போட்டுர்க்கேன் நீங்க வந்து பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதல கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து ஆயில் தடவிக்கலாம் நம்ம டைரக்டா வந்து ப்ளேட்ல தடவுனானா ஒட்டும் அதனால நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் இல்ல பட்டர் பேப்பர்ல வச்சு நம்ம தேய்ச்சுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதா ஒரு ப்ளேட் இருந்தா இத வச்சு நல்லா அமுக்கிக்கலாம் அப்பதான் நல்ல ஈவனா இருக்கும் இந்த அளவுக்கு திக்னஸ் பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப மெலிசாவும் தட்ட கூடாது இத வந்து நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம் ஆயில் வந்து நல்ல ஹீட்டா இருக்கணும் ஒண்ணொண்ணா போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் இருந்து கருக விட கூடாது நம்ம எடுத்துறலாம் இத இந்த மாதிரி இன்னொரு கரண்டியை வச்சு நம்ம எக்ஸஸ் ஆன ஆயில் எல்லாம் எடுத்துறணும் இல்லனா எண்ணெய் குடிச்சிட்டு இருக்கும் இத மாதிரி பண்ணும்போது தேவையில்லாத எண்ணெய் எல்லாம் வெளியாயிடும் அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம எல்லா அதிரசத்தையும் நம்ம சுட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அதிரசம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன் பார்க்கிறதுக்கே எவ்வளவு அழகா சூப்பரா வந்திருக்கு பாருங்க இது வந்து செய்யறது அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது இது ஈஸி தான் என்னன்னா நம்ம அளவு கரெக்டா இருக்கணும் பாகுபதம் வந்து கரெக்டா இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே ஒன்றும் கஷ்டம் கிடையாது பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு இதை கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டேஸ்டி குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ